உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இண்டியா தமிழில் மின்னல் வேக ஸ்டெம்பிங் அப்படின்னாவே தோனி தான் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வருவார். ஆனா அப்படிப்பட்ட தோனியே ஆமை வேகத்துல ஒரு ஸ்டெம்பிங் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ தற்போது வைரல் ஆகிட்டு வருது. அந்த ஆமை வேக ஸ்டெம்பிங் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியோட விளையாடும் போதுதான் நடந்திருக்கு. இந்தியா அணி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்காங்க. அங்க 5 ஒரு நாள் 1 T20 போட்டிகள் கொண்ட தொடர்ல பங்கேற்று விளையாடி வர்றாங்க. தொடரினுடைய முதல் போட்டி மழையால ரத்தாகிடுச்சு. 2 அணிகளும் மோதிய 2வது போட்டியில இந்திய அணி 1-0 என்ற கணக்குல முன்னிலையில இருக்குது. அந்த போட்டியில இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் தோனி, அறிமுக வீரர் குல்தீப் யாதவ் பந்துல வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஹோல்டரை ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. தோனியோட ஆட்டத்தை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அவர் பண்ணின ஸ்டெம்பிங்லேயே இதுதான் ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்டெம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஸ்மித் தன்னுடைய தோழியை திருமணம் செய்ய இருக்காரு. இவங்களுக்கு இடையில நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஸ்மித் கடந்த 2012 நடைபெற்ற பிக் பாஸ் லீக் போட்டியில பங்கேற்று விளையாடினார். அப்பதான் டோனி வில்லியர்ஸை சந்திக்கிறார். அதிலிருந்து டோனி வில்லியர்ஸ் மற்றும் ஸ்மித் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா பழகி வந்த அவங்க இப்போ திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்காங்க. ஸ்மித் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. டோனி வில்லியர்ஸும் அமெரிக்கா போயிருக்காங்க. ஸ்மித் டோனி வில்லியர்ஸ் கிட்ட தன்னுடைய காதலை சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் கேட்டிருக்காரு. அதுக்கு டோனியும் சம்மதம் தெரிவிக்க நிச்சயதார்த்தம் இனிதான் முடிவடைஞ்சிருக்கு. இதனையடுத்து 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்மித் வெளியிட்டிருக்காரு. அந்த போட்டோவோட சேர்த்து டோனி வில்லியர்ஸ் முன்னாடி மண்டியிட்டு என்னுடைய காதலை நான் சொன்னேன், என்னுடைய காதலை டோனி வில்லியர்ஸ் ஏற்றுக்கொண்டாங்க, இதனால நிச்சயதார்த்தம் இனிதே முடிவடைஞ்சதுன்னு பதிவும் போட்டிருக்காரு.